அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளரான எங்கள் அன்பு அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் உங்களுடன். பெருமதிப்பிற்குரிய வேலூர் பகுதி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் உறவுகளே, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் பாராளுமன்றத்தில் மட்டும் தேர்தல் நடக்கவில்லை. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் பணம் வழங்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு ஓட்டளிப்பதற்காக பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது என்று வேலூர் பகுதி வாக்காளர் பெருமக்களை குற்றம் சாட்டி செய்திகள் வெளியிட்டார்கள். வேலூர் பகுதி வாக்காளர் பெருமக்கள் தன்மானம் மிக்கவர்கள். எப்படி இங்கே உயர்ந்து நிற்கிற வேலூர் கோட்டையை போல உயர்ந்த வீரமும் தன்மான பெருமையும் கொண்டவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு மிக சரியான வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. அன்பான உறவுகளே, ஒரு பொன்னான 50 ஆண்டு காலத்தை திமுக அண்ணா திமுக என்கின்ற சுரண்டல்வாத பிழைப்புவாத கொள்ளைக்கார கட்சிகளிடம் நாம் இழந்து விட்டு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பொன்னான 50 ஆண்டு காலத்தை இந்த இரண்டு கட்சிகளும் சிறப்பாக ஆண்டிருந்தார்கள் என்றால் இன்று வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் இவர்கள் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களை ஆடன மாடன கருதி விலைக்கு வாங்க இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நம்மை விலைக்கு வாங்குகிற இந்த தரகர்களுக்கு நமது வாக்கா? அல்லையே 2009 முதல் படித்த இளைஞர்கள் ஒரு புதிய அரசியலை, இந்த மண்ணிற்கான அரசியலை தொடர்ச்சியாக தமிழர் நாட்டில் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு உங்களது வாக்கா? அல்லது கோடான கோடி கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு அந்த கொள்ளையடித்த பணத்தை மூலதனமாக தேர்தலில் செலவிட்டு அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி பிறகு மீண்டும் கோடான கோடி ரூபாய் கொள்ளையடிப்புக்க வருகின்ற கொள்ளைக்காரர்களுக்கு நமது வாக்கா என்பதை வேலூர் பகுதி வாக்காளர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுக போட்டியிட்டது. திமுக எடுத்து வைத்த மாபெரும் முழக்கம், பாஜகவிற்கு நேரடி எதிரிகள் நாங்கள், நீங்கள் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தால் பாஜக அந்த ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெறும், அண்ணா திமுக பாஜகவை சார்ந்திருக்க அண்ணா திமுக வெற்றி பெற்று விடும் என்பதை ஒவ்வொரு மேடையிலும் முழங்கித்தான் திமுக வெற்றி கனியை பறித்தது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு என்ன காட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை பாஜகவுக்கு எதிராக திமுக எந்தவித போராட்டமும் அறிவிக்கவில்லை. திமுக செய்தது என்ன? கருணாநிதிக்கு பிறகு அவரது மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு இப்ப அறிவிச்சிருக்கிறார் உதயநிதி, அதே போலதான் வேலூர்ல துரைமுருகனுக்கு பிறகு கதிரானந்து. பாருங்க, ராஜராஜ சோழ பரம்பரை பாருங்க, வம்சாதி வம்சமா இவங்களே எடுப்பாங்க. ஒரு வெக்க கடை இல்லையா? இந்தியா சுதந்திர நாடுன்றாங்க, ஜனநாயக நாடுங்கிறாங்க, இந்த ஒற்றை குடும்பம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கதிரானந்திற்கு ஏது இவ்வளவு காசு பாக்குறோம்? அந்த மனிதனுக்கு ஏது இவ்வளவு காசு? இந்த ஏசி சண்முகம், கதிரானந்து ரெண்டு வேட்பாளர் நிக்கிறாங்க, ஏது இவங்களுக்கு இவ்வளவு காசு? இவர்கள் செய்த தொழில் தான் என்ன? அவங்கள்ட்ட கை நீட்டி வாக்காளர்கள் பணம் வாங்கும் போது மனசுல ஏற்படுற எண்ணம் என்ன? ஐயோ, இவன் கை நீட்டி காசு, கை நீட்டி காசு கொடுக்கிறானே, நம்மளை விலைக்கு வாங்குறானே, இதன் மூலமா இவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க.
எதற்காக கதிரானந்திற்கு நாம் வாக்கு செலுத்தணும் உனக்கு தெரியுமா திமுக பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற கதிரானந்த் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்களை சந்திக்க அவருக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் எங்க அப்பாட்ட போய் கேளுங்கிறார் அவரு பாருங்க பணக்கார விட்டு புள்ள இப்படி மக்கு பிள்ளையா தான் இருக்கு அப்படிதான் பாராளுமன்றத்துல போய் என்ன பண்ண போறாரு பத்தோட பதினொன்னா இத்தோட இதுவனா இந்த ஆளும் பெஞ்ச தட்டிட்டு வரப்போகுது இதுக்கு வாக்களிக்க போறீங்களா ஏசி சண்முகம் யாரு பெரிய முதலாளி பண முதலாளி திடீர்னு மக்கள் சேவை செய்வதற்கான எண்ணம் வந்துருச்சு துரைமுருகனுக்கு பிறகு கதிரானந்த் வந்தாகணும் அதிமுக ஏசி சண்முகம் பணம் படைத்த பண முதலைகள் ரெண்டு பேர் தமிழ்நாட்டு அரசியலை கேவலப்படுத்துவதற்காக வேலூர் பகுதி வாக்காள பெருமக்களை அவமானப்படுத்துவதற்காக ரெண்டு வேட்பாளர்கள் உண்மையில சொல்றேன் வைத்தறிச்சலா இருக்கு நாங்க ஆம்பூர்ல இருந்து வரோம் எவ்வளவு செலவு பண்ண முடியும் ஒரு தேர்தல்ல எவ்வளவு செலவு பண்ண முடியும் அந்த வரையறையெல்லாம் தாண்டி மக்களை எப்படியாவது விலக்கி வாங்கிடணும் அப்படி என்ன அதிகாரம் அப்படி அதிகாரத்தை பிடித்து கோடி ரூபாய் செலவு செய்து அப்படியே மேல பதவிக்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போறானா இவங்க அப்பா துரைமுருகன் நல்லது செஞ்சாரா யார் செஞ்சா அதிமுக ஆட்சி நல்லது செய்தா உங்களுக்கு எதுவும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது நேரடியாக ஆண்டு கொண்டிருக்கிறது தரகர்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ் முதலமைச்சர் ரெண்டு ரெண்டு மண்டுங்கிற மாதிரி ரெண்டு உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து ஆட்சி செய்து இல்ல உட்கார்ந்துருக்கு ஒரு திட்டத்தை பத்தி தெரியாது மக்கள் நல மக்கள் நலனை பாதிக்கின்ற சதிகார திட்டங்களை பத்தி பேச தெரியாது எதை பத்தியும் தெரியாது எதிர்கட்சியாக இருக்கிறது திமுக இப்படி பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சட்டையை பிடித்து மக்களை நலன் காக்க போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது திமுக ஆனால் திமுக என்ன செய்யுது பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாக தனது ஆதரவை தெரிவிக்குது தெரிவிச்சிருச்சு கடந்த வாரம் தேசிய புலனாய்வு முகமை என்று அழைக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாமிய மக்களை மிகவும் அடக்கி ஒடுக்கக்கூடிய சொல்ல போனால் அழிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்திலே கொண்டு வருகிறது இந்த பாராளுமன்றத்திலே பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் அது இஸ்லாமிய மக்களை பாதிக்கும் என்று சொல்லி ஓட்டு வாங்கிய திமுக பாஜகவிற்கு நேரடியாக ஆதரித்து ஓட்டை அளிக்கிறது திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய பாஜகவிற்கு நேரடியான தனது ஆதரவை வழங்குகிறார்கள் யோசிச்சு பாருங்க திமுக எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டாளி நீங்க மறந்துடக்கூடாது தமிழ்நாட்டிலே முதல் முதலாக பிள்ளையார் ஊர்வலத்தை அறிமுகப்படுத்தியது திமுக ஆட்சியில அனுமதி கொடுத்தது திமுக ஆட்சியில அன்று தொடங்கியது இந்து முஸ்லிம்களுக்கு இடையிலான பகை அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது திமுக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் திமுக பதவியை வகித்தது 2002 குஜராத் படுகொலையின் போது லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போது அந்த கொலையை பாராளுமன்றத்திலே நேரடியாக ஆதரித்து பேசியது திமுக திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் தஞ்சாவூரை சேர்ந்த எஸ் எஸ் பழனி மாணிக்கம் நேரடியாக இந்த குஜராத் படுகொலையை ஆதரித்து பேசினார் இது பாராளுமன்ற கோப்புல இன்னும் இருக்கு காங்கிரஸ் எப்படி இந்திரா காந்தி செத்த போது டெல்லி வீதிகளிலே சீக்கியர்களை கொண்டார்களோ அதுபோல இதுவும் நடந்து விட்டது இது ஒரு துன்பியல் சம்பவம் தான் இதற்காக மோடி பதவி விலக தேவையில்லை என்று மோடிக்கு அன்றே வக்காலத்து வாங்கியது இந்த திமுக அன்று கருணாநிதியின் மருமகன் முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார் 5 ஆண்டு அமைச்சரவை முரசொலி மாறன் ஆட்சியின் இறுதி காலத்திலே செத்து போறாரு செத்து போன அடுத்த 2 நாள்ல குரங்கு கூட இவ்வளவு வேகமா தாண்டாது திமுக தாண்டி காங்கிரஸ் கூட்டணி வந்தான் அப்படி திமுகவுக்கு எப்படி இருந்தாலும் மத்தியிலே அதிகாரத்தை வைத்துக் கொள்ளணும் ஒருபோதும் திமுக பிஜேபி எதிர்க்காது ஏனென்றால் திமுக அமைச்சர்கள் திமுக குடும்பத்தினர்களை சார்ந்த சொத்து குவிப்பு வழக்குகள் டெல்லியிலே நிலுவையில் இருக்கின்றன மோடியை எதிர்த்து ஸ்டாலின் உதடு அசைந்தால் அடுத்த நொடி கனிமொழியும் ராஜாவும் திகார் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அது நல்லா தெரியும் ஸ்டாலினுக்கு அதனால்தான் இதெல்லாம் பாசாங்க அரசியல் இதை
இந்த பகுதியிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். மதவெறி அரசியலுக்கு யார் எதிராக நிற்கிறார்? நேர்மையோட நிற்கிறார். இந்த இளம் பிள்ளைகள் படித்த இளைஞர்கள் நேர்மையோட நின்றுகிட்டு இருக்கோம். உறுதியா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறோம். இதோ இந்த தொகுதியில் எங்களது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் சகோதரி தீபலட்சுமி அவர்கள். படித்த பெண், இளங்கலை வணிகவியல் முடித்திருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்து பெண், துரைமுருகன் மகன் கதிரானந்த் போலவோ இல்லை, கோடீஸ்வரர் ஏசி சண்முகம் போலவோ இல்லை. உண்மையாகவே மக்களை விலைக்கு வாங்காமல் இந்த மண்ணிற்கும் இனத்திற்கும் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த சகோதரி உங்களை நம்பி நிற்கிறார். ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஒருமுறை ஒரு வாய்ப்பினை இந்த இளைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற, உங்களுக்காக உயர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கரங்களுக்கு உங்களது வாக்கினை செலுத்துங்கள். நீங்கள் வீதிகளிலே கடந்து போகின்ற போது கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கொள்கை முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்களை பாருங்கள். நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடனாலும் சரி, அவன் இன்னைக்கும் போராடுவான், நாளைக்கும் போராடுவான், நாளை மறுநாளும் போராடுவான். போராடுவதற்கென்றே இந்த பிறந்த இந்த பிள்ளைகளை வலிமைப்படுத்த வேண்டியது உங்களது கடமை. சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விவசாயி, தமிழ்நாட்டின் ஆதி தொழில் விவசாயம். இந்த நிலத்திலே வேறு எந்த சின்னம் வேண்டுமானாலும் தோக்கலாம், உதய சூரியன் மறையலாம், இரட்டல கருகலாம், ஆனால் விவசாயி தோற்றதாக வரலாறு வந்துவிடக் கூடாது உறவுகளே, வரலாறு வந்துவிடக் கூடாது.